இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தனா, கீர்த்தி வந்து வாட்டர் பலூன் சேலஞ்ச் பண்ணலாம்டா வரியா, வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கும்னுச்சா. சரின்னு வாட்டர் பலூன் வாங்கதான் போனோமா, வாட்டர் மெலன் பார்த்தோன்னா மனசு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதை வாங்கிட்டு வந்து பார்க்கு கிட்ட வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த மரத்தில் இலையே உட்காந்து பறக்க பார்த்துட்டு இருந்தோமா, டைம் போனதே தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த ஃபால் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தில் புதிய இலையெல்லாம் வரும்ல, அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். வந்த வேலையை பார்ப்போங்கிற மாதிரி போய் வாட்டர் பலூன் வாங்கிட்டு அப்படியே ஒரு எல்லையும் குடிச்சு, ஏன்னா வெயில் காலம்ல ஒன் அவர் கூட இப்படி ஏத்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்து பலூனில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலஞ்ச் என்னன்னா, கீர்த்தி எந்த டைரக்ஷனில் கை கட்டணும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் தலை திருப்பணும், மேலே கீழே ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டு வாட்டர் பலூன் அடிக்கலாம். பார்க்கறதுக்கு என்ன ஜாலியாக இருக்கும், ஆனால் பலூனில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஃபில் ஆயிருந்துச்சுன்னா எவ்வளோ அடிச்சாலும் உடையாது. இதான் சகுந்த கீர்த்தி பையன் தளத்தலையாக போட்டு அடிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அந்த கீர்த்தி பையன் வேணும்னே உடையாத பலூனாக பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானா, நம்மளும் எவ்வளோ நேரம் தான் வழிதாங்கிறது. சேலஞ்சில் போர்க்களமாயிருச்சு. சேலஞ்சில் அதிகமாக பாதிக்கப்பட்டதே நான் தான். கிரிமினல் பைப்பில் பிளான் பண்ணி என்ன ரிவெஞ்ச் பண்ணி.